குருச்சரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க. டிஷையும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845 33 6 55 7 33 84 84 786 8 7 54 55 77 55 மற்றும் 9 3 4 1 2 7 2 1. குருச்சரணம். சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைகள் மற்றும் உலக மக்கள் எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, சித்ரா பௌர்ணமி வருது புதன்கிழமை அன்னைக்கு இல்லையா, இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன செய்யலாம், ஒரு அரிய பூஜை முறை, அப்புறம் சொல்ல வேண்டிய ஒரு நீங்கள் கேள்விப்படாத ஒரு முக்கிய மந்திரம், சரிதானா? சித்ரா பௌர்ணமியில் செய்ய வேண்டிய ஒரு அரிய பூஜையும் ஒரு முக்கிய மந்திரத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த மந்திரம் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த காலகட்டத்துக்கு அது யூஸ் ஆகும், புரிஞ்சிச்சா? சரி, இப்போ சித்ரா பௌர்ணமியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறைய தெரியும். சித்ரா அன்னைக்கு சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரனால இது சித்ரா பௌர்ணமி, அதுக்கப்புறம் சித்திர மாதம் மேஷராசியில் சூரியன் வரனால அது வந்து இது, ஏன்னா மேஷராசியில் சூரியன் உச்சத்தில் இருப்பார், கொஞ்சம் ஜோசியம் இல்லை இல்லை, அந்த மாதிரி மேஷராசினா மேஷராசிமா இல்லை. அதனால் என்ன நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நல்ல காலம் என்னென்னா, சித்ரா பௌர்ணமி ஒரு ச வெரி குட் டே, வெரி பவர்ஃபுல் டே. அன்றைக்கி வந்து கலங்கமே இருக்காராம் அந்த நிலாவுக்கு இல்லை, அது வந்து அந்த சந்திரனுக்கு வந்து கலங்கம் இல்லாத நாள் என்னென்னா, சித்ரா மாதம் வர பௌர்ணமிக்கு வந்து கலங்கங்களே இல்லையா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இட்ஸ் ஹேவிங் த கிரேட் வைப்ரேட் ரேட் ஆஃப் எனர்ஜி, நல்ல எனர்ஜி வந்து ரொம்ப ஹையர் ரேட்டாக இருக்கும். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, இப்போ எல்லோரும் வந்து மீனாட்சி அம்மன் கல்யாணம், அழகர் ஆற்றுல இறங்குறது, அது இதெல்லாம் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லை. மதுரையில் ரொம்ப விசேஷமானது இது, எதுக்குன்னா மதுரையில் ரொம்ப கொண்டாடுவாங்க. நானும் மதுரையில் பிறந்தவள், அதனால தான் எனக்கு இந்த பேர் வச்சாங்க இல்லை. இதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்ல போகிறேன் என்னென்னா, அந்த நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவன்கிட்ட போய் எல்லா தெய்வங்களும் போய் பார்க்குறாங்க. அவரை பார்த்துருக்கப்போ யமன் மட்டும் கொஞ்சம் வத்தமாக இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டப்ப, யமன்கிட்ட வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்டால், யமன் சொன்னாரா, முடியல சாமி, பாப்புலேஷன் கூடி போச்சு, உலக மக்கள் தொகை கூடி போச்சு, உலக மக்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்குது, அவங்களுடைய பிறப்பு இறப்பு எண்ணங்கள் செய்கைகள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. நோட் த பாயிண்ட், எண்ணங்கள் செய்கைகள் எல்லாமும் நோட் பண்ணணும் இல்லையா, கர்மா தானே, ஒட்ஸ் அ காஸ் அது எஃபெக்ட். அம்மா ரெண்டு பேசுகிறேன், விஞ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டு பேசுகிறேன், அதாவது நீங்கள் என்ன செய்யணும் அவருடைய பலன் அனுபவிச்சே ஆகணும், புரிஞ்சிச்சா? அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தனி ஒரு மனிதனாலும் முடியலை. இப்போ எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், நல்லா வந்து என் புரிந்து என் கூட வேலை செய்கிறவங்க நல்லவங்க வேணும்னு கேட்டாராம். உடனே வந்து சிவன் சொன்னாராம், பிரம்மாவை பார்த்து, பிரம்மா நீ அவனுக்கு ஏற்ற ஒருத்தவங்களை படைச்சிரு அப்படின்னாராம். உடனே பிரம்மா சொன்ன என்ன பண்ணாராம், வானவில பார்த்தாராம். அந்த வானவில என்ன பண்ணாராம், ஒரு பெண்ணாக ஆக்குனாராம். அதுக்கு பேர் வந்து நீனா தேவி அப்படின்னு பேர், புரிஞ்சுதா? இந்த நீனா தேவியும் என்ன, அதுக்கப்புறம் சூரியன்ட்டிருந்து நீனா தேவி என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சூரியன் வந்து அந்த நீனா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சூரியன் நீனா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா அழகாக சித்திரகுப்தன் பிறந்தான் அப்படிங்கிறது ஒரு வரலாறு, புரிஞ்சிச்சா? இந்த சித்திரகுப்தன் தான் எல்லாத்தையும் ஆள போகிறான், நம்மளெல்லாம் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்காப்புல. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, பார்வதி தேவி வந்து தங்க பலகையில், அந்த மாதிரி தங்க பலகைக்கு என்ன கஷ்டம் இல்லை, தங்க பலகையில் ஒரு உருவத்தை வரைஞ்சாப்பிலையா, இது கொஞ்சம் உயிர் கொடுங்கன்னு சிவனை கேட்டோம்னா அவர் உயிர் ஏற்படுத்தினாராம், அது சித்திரகுப்தன். ஏன்னா சித்திரத்துலேருந்து வந்தனால சித்திரகுப்தன்
அப்படிங்கிற ஒரு வரலாறு. ரெண்டாவது காமதேனு, அதுனால் அவ அது காமதேனு கொடுத்த குழந்தை வந்து சித்திரகுப்தன் அப்படின்னு இப்படி மூன்று வரலாறுகள் அந்த சித்திரகுப்தனுடைய பிறப்புக்கு இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த குழந்தை உருவாக்குச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். சித்திரகுப்தன் வந்தது அன்று தான் அப்படிம்பாங்க. இந்த எல்லாருக்கும் இருக்கிறதுனால இப்போ இதில் யாராவது இன்வால்வ் ஆகுறாங்க, பார்வதி தேவி இன்வால்வ் ஆகிட்டாங்க புரிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் சிவனும் இன்வால்வ் ஆகிட்டார், பிரம்மா இன்வால்வ் ஆகிட்டார், எல்லாரும் ஆகிட்டாங்க. யமன் கேட்கவே வேண்டாம், அவருடைய ஹஸ்பண்டா இவர் தானாகவே வந்து எப்போவுமே கொஞ்சம் வந்தவுடனே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி எல்லோரும் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அத்தாரிட்டி ஆஃப் த திங்னு சொல்கிற மாதிரி, என்னென்னா இவனுக்கு கொஞ்சம் சித்திரகுப்தர் நானே வந்து படைப்பெல்லாம் ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி ஆரம்பித்தார். அப்புறம் வந்து இவர் அட்வைஸ் பண்ணுவார், பிரம்மன் வந்து அட்வைஸ் பண்ணுறார், மகனே அப்படி கிடையாது, நீ வந்து கணக்கெடுக்க போகிற யமன்கிட்ட போய் உட்காரணும் ஆ அப்படின்னு சொல்கிறா அப்படியா சரின்னு சொல்லிவிடுறாங்க. இதுக்கு உடையில் என்னென்னா இந்த சித்திரகுப்தன் கணக்கிறது எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேணும் இல்லையா, அதுக்கு வந்து அதுக்கு அதை போய் கணக்கெல்லாம் தூக்கிட்டு தான் மட்டுமே பண்ண முடியாது இல்லையா, அதுக்கு சாரணர்கள் அப்படின்னு இருக்காங்க. சாரணர்கள் நம்மளை சுற்றிலாம் இருக்கிறாங்க, எப்படி தேர் வாட்சிங், அவங்களுக்கு பேர் வந்து சாரணர்கள். நீங்கள் என்ன நினைத்தாலும் அதை வாட்ச் பண்ணுறாங்க, நீங்கள் செய்கிறதையும் வாட்ச் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன நினைவில் ஒரு காரியத்தை செய்கிறீங்க என்னென்னலாம் நடக்குங்கிறத சாரணர்கள் அப்படிங்கிற ஒற்றர்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க தான் இந்த கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் சித்திரகுப்தத்தை கொடுக்குறாங்க. அந்த சித்திரகுப்தன் அந்த கணக்கை எல்லாத்தையும் முடிக்கிறதுனால என்னென்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஹீஸ் கால்குலேட்டிங் எவர் திங், இவனுக்கு என்ன தண்டனை அவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத புரிஞ்சிச்சா. இதுதான் அதுக்கு அடுத்தது என்னென்னா சித்திரகுப்தாய நம அப்படின்னு நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டோம்னா இந்த கன்றாய் பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. ஒருத்தர் தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தானா, ரொம்ப தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தானா, அவங்க அப்பா சொன்னாடியாப்பா நீ ஒன்றும் செய்ய வேண்டாப்பா, என்ன சித்திரகுப்தாயிரவா சொல்லிகிட்டே வா செஞ்சு சொல்லடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாராம். இவன் என்ன பண்ணுறான், சித்திரகுப்தாயிரவன் சொல்லிட்டு இவன் தன் இச்சத்துக்கு வாழ்ந்திருக்கான். அப்போ ஒரு நாள் சித்திரகுப்தனே வந்து அவன் நிறையா தடவை அவன் அறியாமல் சொன்னவனே சித்திரகுப்த கடவுள் வந்து நீ ஒரு புண்ணியம் கூட பண்ணல, ஒரு புண்ணியம் பண்ணு, உனக்கு இன்னும் ஏழு நாள்தான் டைம் இருக்குது சாக போகிறேன், நீ வந்து ஒரு கிணறை வெட்டி அது வந்து ஒரு வந்து பசுமாறு வந்து அந்த தண்ணியை குடிக்கணும், ஒரு முதல்ல அதை வெட்டி போடு தண்ணி நிறையா வந்து அது குடிக்கட்டும் அப்படின்னா அப்படியா. அவர் கிணறு வெட்டுறப்ப இவர் சித்திரகுப்தனே வந்து பசு வேலை எடுத்து போயிட்டு அந்த தண்ணியை குடிக்க அம்மான்னு கற்றுதாரு, மானு தானே கட்டும் இல்லையா, கற்றுனோடனே நிறைய மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டான். இவர் ஏதானா அதே மாதிரி இறந்துட்டான். இறந்த உடனே அவனுக்கு வந்து கொஞ்சோண்டு சொர்க்கத்தை காமிச்சா அப்படின்னா, ஆனால் அவனுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் சொத்தில் இருந்தான், ஆனால் அதுக்கப்புறம் நிறைய இந்த தண்ணியை பசு மாடுகளும் மாடுகளும் குடிக்க 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 அவனுக்கு வந்து சொர்க்கமே கண்டினியூ ஆச்சான். அப்படி ஒரு ஸ்டோரி. அது மாதிரி தான் சித்திரகுப்தாய நம அப்படின்னு பௌர்ணமி அன்னைக்காக சொல்லுங்கள் புரிஞ்சிச்சா, மற்ற நாள் சொல்லலாம் அர்த்தபகம் இல்லை. இன்னொன்று சந்திர பகவான் முழுமையாக இருக்கார் அன்னைக்கு இல்லையா, அது வந்து சந்திர பகவானாலே அம்பாளின் அம்சம் புரிஞ்சிச்சா. அன்றைக்கி நீங்கள் சௌந்தர இலகலி சொல்லலாம், அபிராமி அந்தாது சொல்லலாம், இல்லை லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்கலாம். நம்மளால் இப்போல்லாம் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க சொல்லுவீங்க, முடியாதவங்க வம்பே வேண்டாம் நம்ம டேப்பை போட்டு விட்டு கேட்க வேண்டியதான் புரிஞ்சதுங்களா, கேட்டுக்கோங்க. அபிராமி அந்தாது பாடிங்க, அது ஒரு சுகமான அனுபவம், அதை பண்ணி பாருங்கள். முக்கியமான இதில் விஷயம் என்னென்னா கேது பகவானுடைய உப்புண்ணுக்கு ஒரு அதிதேவதைன்னு ஒன்று உண்டு, அது என்னுடைய மகாமந்தங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். என்னென்னா கேது பகவானுடைய அதிதேவதை யாருன்னா அது வந்து சித்திரகுப்தர். அப்போ அந்த கேது தசை நடக்கிறவங்க கேது புத்தி நடக்கிறவங்க என்ன பண்ணணும், சித்திரகுப்தனை பிடிச்சிக்கணும், டெய்லி ஒரு தரமாவது சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சிச்சா. இதை சொன்னீங்கன்னா போதும், கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் புரிஞ்சிச்சா. இது முக்கியமான விஷயம் புரிஞ்சிச்சா. இந்த கேது பகவான் கதிதேவதைங்கிறத எங்கே நிறையா யாரும் கேள்விப்படல, இது நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க, சித்திரகுப்தன் தான் பார்க்கணும். அப்புறம் இந்திரனுக்கு பாவம் போகும் நிறைய, இந்திரனால கொஞ்சம் திக்கு புக்கு பண்ணி நிறைய பாவம் செய்கிறாள் அந்த இந்திரன் இல்லை. அந்த இந்திரன் வந்து என்ன பண்ணால் மதுரையில் போய் தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிட்ட நாள் எதுன்னா அது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புரிஞ்சிச்சா. அது சரி. அப்புறம் இந்த சித்திரகுப்தனுக்குன்னு ஒரு கோயில் இருக்கா, யமனுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னா இருக்குது. சித்திரகுப்தன் கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் தாண்டி இருக்குது, அங்கே போய் கேட்டு இருக்கிற முடித்தவங்க. ஆனால் இப்போ இந்த டியூரேஷனில் போக முடியாது, காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தா நம்ம வேண்டிக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஆதிசங்கரர் பகவத் பாதாளுடைய ஜெயந்தியும் அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சிங்களா. ஆமாம். இப்போ
ஒரு மந்திரம் நான் சொல்லித்தரேன். இந்த ரெண்டு மந்திரத்தை கட்டாயமாக இந்த பௌர்ணமி பூஜை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தயவுசெய்து பின்னால் போங்க, எந்த பதிவில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதை ரிப்பீட் பண்ண டைம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹவு டு டூ த பௌர்ணமி பூஜா, அது பண்ணுறப்ப நீங்கள் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த கலசத்துக்கு அடியில் எழுதிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சித்திரகுப்தரை கூப்பிட்டுக்கிட்டு நமஸ்காரங்கள் பண்ணி அஸ்த திக்ரியம் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த நிலாவை பார்த்து அந்த தண்ணியில் கை வச்சு பண்ணணும். இதை வந்து நீங்கள் அந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை பண்ணி பாருங்கள். புரிஞ்சிச்சா? இந்த பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை பண்ணிங்கன்னா அது பல ஆயிரம் மடங்கு பவர்கிற மறந்துடக்கூடாது. பல ஆயிரம் மடங்கு பவர் பௌர்ணமி பக்கா பௌர்ணமி பூஜை ரேக்கி பீப்புள் ஆர் டூயிங். அந்த பக்கா பௌர்ணமி பூஜை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை மக்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கக்கா, நான் அதை வெளிவிட்டேன். நீங்கள் அதை படித்து பார்த்து ப்ளீஸ் டூ இட் ஆன் த டே வெனஸ்டே அன்னைக்கு, இது கட்டாயமாக செய்யுங்க. இன்னொன்று, அன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம் ரெண்டு மூணு மந்திரம் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு சிவ மந்திரம் தான், ஆனால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வியாதி குணமாக, இன்னொன்று உடலில் உண்டான எல்லா நோய்க்கும். அதாவது நமச்சிவாய ஊம் நம சிவாய, அது ஒன்று. ரெண்டாவது அங் உங் வங் சிவாய நம. இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா எல்லா வியாதியும் இருக்காமல் போகும். நான் அது இதுக்காக ஐயா 108 கடைஞ்சி எடுத்து தேர்ந்தெடுத்து இதை கொடுத்துருக்கேன், செய்யுங்க. புரிஞ்சுதா? நமச்சிவாய உங் நமச்சிவாய அங் உங் வங் சிவாய நம. இதை சொன்னீங்கன்னா எல்லா வியாதிக்கும் அது வந்து ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டு பாருங்கள், எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் நினச்சி பண்ணுங்கள். அடுத்தது, ஐயா வியாதி போயிடுச்சு, டேட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம், என்ன வேணும்? யோகா வேணுமே, காசு சம்பாதிக்கணுமே, அதுக்கு ஒன்று வேணும் இல்லையா? அதுதான் சவ்வும் நமச்சிவாய நம. சவ்வும் நமச்சிவாய நம, சவ்வும் நமச்சிவாய நம. இது வந்து என்னென்னா அரச போகமே கிடைக்குமா இந்த மந்திரத்தை. அது என்றைக்கு சொல்கிறோம்? பௌர்ணமி அன்னைக்கு சொல்கிறோம். நல்ல பௌர்ணமி இரவு தான் போய் செய்கிறீங்க நாளைக்கு, வெனஸ்டே அன்னைக்கு, புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி நிலவு வர்றப்ப எல்லாரும் கட்டாயம் இந்த பௌர்ணமி பூஜையை விட்டுறவே விட்டுறாதீங்க. சித்ரா பௌர்ணமி பூஜை எல்லாரும் கிராண்டாக பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஒரு ஏதாவது ஒரு முக்கியமாக உங்கள்கிட்ட இருக்கிற துணியில் புது துணி உடுத்துனதை வைக்கக்கூடாது. புது துணி வச்சு சித்திரகுப்தர் வாங்கன்னு சொல்லணும். சிவனே, அதுக்கப்புறம் அம்பாள், எல்லாரும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஏன்னா அந்த நாள் வந்து என்னென்னா மீனாட்சியுடைய அம்பாளுடைய நாள், அவளுக்கு கல்யாணம் ஆனது வேறு. அது மட்டும் இல்லை, சிவன் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சித்திரகுப்தனை உருவாக்குறது அவர் தான். அவர் சொல்லித்தானே பிரம்மா உருவாக்குறார் இல்லையா? அதனால யமன், யமனுக்கு அசிஸ்டண்ட்டு மறந்துடக்கூடாது. எப்போவுமே மேல் அதிகாரிகளை விட கீழவங்களை பிடிச்சோம்னா தான் நமக்கு காரியம் நடக்கும், அதை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே சொல்லுவாங்கள்ல வந்து என்னென்னா கட்டாயமாக கீழவங்களை பிடிச்சோம்னா மேலே பிடிச்சலாயா அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி தான். சித்திரகுப்தங்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு இது இல்லை, சித்திரகுப்தன் பல பவர்களை கையாக்க அடக்கிறவர் ஒரு புரிஞ்சுதா? அப்போ சித்தம்னா என்னென்னா அது மனசுன்னு அர்த்தம். குப்தம்னா என்ன, மறைஞ்சிருக்கிறது. மனசு மறைஞ்சு தானே இருக்குது, அதை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் சித்திரகுப்தர் மறைந்திருந்து நம்மளை எல்லாத்தையும் நோட் பண்ணுறாருங்கிற மீனிங் இங்கே. கொஞ்சம் சித்தகுப்தம்னா என்ன அர்த்தம்? சித்தம்னா என் மனசு, என்ன குத்தம்னா மறைஞ்சிருக்கு. உங்கள் மனசை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அது என்ன பண்ணுது, இட் இஸ் விளையாடிக்கிட்டே இருக்குது உங்கள் உணர்ச்சிகளில். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது வந்து இன்னொன்று, சித்திரகுப்த மந்திரம். சித்திரகுப்தம் மகாபிராக்யம் லேக்கினி பத்ரதாரிணம் சித்திர ரத்னாம் பரதாரம் மத்தியஸ்தம் சர்வதேவகினாம். சித்திரகுப்தன் மகாபிராக்யம் லேக்கினி பத்ரதாரிணம் சித்திரரத்னாம் பரதாரம் மத்தியஸ்தம் சர்வதேவகினாம். இந்த மந்திரம் இருக்குது, இதே அன்னைக்கு சொல்லுங்கள். 6ஆம் தேதி தான் நம்ம வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், அன்றைக்கி சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வேணால அன்றைக்கி நம்ம எல்லோரும் கொண்டாடினா நல்லது. அப்புறம் 7ஆம் தேதி இருக்கேன்னு ஆர்கியூமெண்ட் தேவையில்லை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். புரிஞ்சிச்சா? ஒரு நல்ல நிவேதனம் சொல்லித்தரேன் அன்னைக்கு புதுசான, அதுக்கு பேர் வந்து ஹபீஸ், ஹவிஎஸ், ஹபீஸ்னு பேர். இந்த ஹபீஸ் எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சாதத்தை வேக விட்டுருங்க. வேக விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த வேக விட்டுங்க, அது வெந்து வரும் இல்லையா, அந்த நேரம் அதில்
ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை தூக்கி அதில் ஊற்றிடணும். ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா அதை எடுத்து சாமிக்கு அன்னைக்கு படைத்தால் பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு பேர் ஹபீஸ் அப்படின்னு பேர். அது அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதாவது சாதம் வடித்து வரப்போ வடிக்க மாட்டிங்க, சாதத்தை கரெக்டாக தண்ணி அடித்து அது வந்து என்ன நீங்கள் இதை வந்து என்ன பண்ண முடியாது, குக்கரில் பண்ண முடியாது. ஒரு நல்ல மஞ்சட்டி கிடச்சவங்க மஞ்சட்டியில் பண்ணுங்கள், சூப்பர். புரிஞ்சுதா? சாதாரணமாக ஒரு பாத்திரத்தை வச்சு அதை கொஞ்சம் அரிசியை போட்டு வேக வைக்கிறீங்க. அது கரெக்டாக ஓரளவுக்கு தண்ணி வர்றப்ப என்ன பண்ணணும், ரொம்ப கஞ்சியாக இருந்தாலும் கஞ்சி பிடிச்சினா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்த வர்றப்ப அதில் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஸ்பூன் நெய்யை தூக்கி அதை விட்டுறீங்க. விட்டுட்டீங்கன்னா அந்த தண்ணீர் சாதம் நெய் எல்லாமே சேர்ந்துருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஹவிஸ். அந்த ஹவிஸை தான் என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்திரோபத்திற்கு படைக்க சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர். புரிஞ்சுதா? ஸோ சித்திரகுத்தாய நமக அப்படின்னு சொல்லுங்க. புரிஞ்சுதா? எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க, அன்னைக்கு எல்லா மக்களுக்காக செய்யுங்க. எப்பவுமே சுயநலமாகவும் நமக்காகவுமே வாழ்கிறத விட அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க இன்னொன்று சொல்கிறேன் கண்ணுங்களா, பார்த்து பார்த்து படித்து எத்தனையோ இரவுகள் உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் நீங்கள் எனக்கு எதுவும் பண்ணணும் அப்படின்னு எதையும் நினச்சி பார்த்து நான் இதெல்லாம் பண்ணலை. எப்போவுமே நினச்சி பார்த்து படித்ததும் இல்லை, எதையும் செஞ்சதில்லை. நீங்கள் டாக்டர், நான் ரொம்ப சின்சியராக வாழ்ந்த டாக்டர்னு. நீங்கள் இதை இவ்வளோ இந்த நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, கொஞ்சம் மற்ற பேருக்கு சொன்னால் என்ன, நான் அவங்கள்ட்ட சொல்லணுமா? நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் என் வயசுக்கு அசிங்க கண்ணுங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குறீங்களா? அப்புறம் பெல்ல அமுக்குறீங்களா? என்னத்துக்கு இதெல்லாம்? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? யூ ஆர் ஆல் மை சில்ட்ரன். ஐ ஆம் ஹேவிங் மை ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் யூ. ஐ எம் டூயிங் எவ்ரி டே பூஜா ஃபார் யூ ஆல் அண்ட் ஐ ஆம் சென்டிங் எனர்ஜி டு யூ ஆல். யாராவது வந்து யோகம் டிவி பார்க்குறாங்களோ, யாராவது இது பார்க்குறாங்களோ, ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ஆல் சீயிங் மீ, என்னை பார்க்கறனால என்னுடைய ஆறாவோட காண்டாக்ட் ஆகிறீங்க, அதனால் உங்களுக்கு போட்டுன்னு சொல்கிறேன். பார்க்காத மக்களுக்கு எல்லாருக்குமே இது போட்டுன்னு சொல்லி டெய்லி வந்து நிறையா விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ரேக்கி கொடுத்துருவோம் மயக்கணுமா? ஐயோ ராமா ராமா ராமா, நான் சொன்னது அசன்ஷன். நான் நிறையா படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன், நான் சொல்லிக் கொடுக்குற படிப்பு மட்டுமே ஒரு 40 வச்சுருக்கேன் நான் என்கிட்ட. ஏன்னா 55 வருஷம் படித்தவரில் ஒரு 40 கலைகளை மக்கள் என்கிட்ட கற்றுக்குறாங்க. ஒரு சேலத்துலலாம் வந்து 15 வருஷம் என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க 40 கலைகளை. அந்த மாதிரி அவனும் ஒன்றே கொண்டே சொல்லிக் கொடுக்க மாட்டேன், இப்போ எல்லாத்தையும் ஒன்றே கொண்டே சொல்லி கொடுத்துருவேன் பிகாஸ் ஆஃப் மை ஏஜ், அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அதில் ஒரு கலை வந்து என்னென்னா அந்த அசென்ஷன், அப்படி அப்படி பவர் கூடுறது. அதில் சில பேருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னால் உடனே அதுக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏம்மா அப்படி வருமா? இங்கே யார் கண்டம்மா? ரேக்கி வந்து சேஃபஸ்ட் ஒன் இன் திஸ் வேர்ல்டு. தீட்சையை மட்டும்தான் நீங்கள் சரியான ஆட்டை வந்து வாங்கணும். அந்த தீட்சையை வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து நம்பணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் அதை போட்டிங்கன்னா அது செய்யும், அவ்வளோதான். 1+1=2, 2+1=3, அந்த மாதிரி தான் அது. புரிஞ்சிச்சா? புரிஞ்சா கண்ணுங்களா? வேண்டாத கவலைகள் வேண்டாம். புரிஞ்சுதா? இந்த பௌர்ணமியை எல்லோரும் கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹவிஸுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஹவிஸ் வச்சு பண்ணுங்கள். எந்த காலத்தையோ பண்ணியிருக்காங்க, அந்த ஹவிஸை நீங்களும் பண்ணி பாருங்களேன். ஓகே, I love you all my children. Good luck. குரு சரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க, தீட்சையும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த Level 1, Level 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, தீய பழக்கத்திலேருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களையெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33655, 7338484786, 8754-55775 மற்றும் 9341-22-7211. குரு சரணம்.